வணக்கம், வாங்க சமைக்கலாம். கடம்பா குழம்பு செய்யறது எப்படின்னு பார்ப்போம். நம்ம சட்டி காஞ்சோடனே நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் நம்ம நல்லெண்ணெயே ஊற்றுவோம். அடுத்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்குவோம், நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லது, சின்ன வெங்காயம் நம்ம அதுதான் போட்டுக்கோம். நீங்கள் நல்லா வதங்கணும். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டோம். மண்சட்டியில் செய்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் மண்சட்டியில் நம்மளுக்கு குழம்பு செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா வதக்கணும். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா வதங்கணும். அடுத்து நம்ம வந்து தக்காளி, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம், முந்திரி பருப்பு, கொஞ்சம் ஒரு 10 முந்திரி பருப்பு, கசகசா சேர்த்த விழுதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கணும். இந்த தக்காளி விழுது நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடம்பாவை நம்ம போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சாப்பிடும் போதே ரொம்ப சுவையாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய மீன் வகையில் இது கடம்பாவும் ஒன்று. இது சாப்பிடும்போது கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. நம்ம கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் அனைவரும் சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு சத்தான ஒரு மீன் வகை உணவு. இது வந்து நம்ம வந்து கர்ப்பிணி பெண்கள்லாம் சாப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் தாய் குழந்தைக்கு பால் ஊற்றுற பெண்கள் கொடுத்தா பால் நல்லா சுரக்கும். ரொம்ப எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள ஒரு உணவு இந்த கடம்பா மீன். இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் வேக விடுவோம். 10 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. அடுத்த நேரில் நம்ம திறந்து கலரி விட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு முடியுங்க. இது லைட்டாக நம்ம எலுமிச்சம்பழத்தை திரும்பி விட்டுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இறக்கும்போது பிரிஞ்சு விட்டால் போதும். நல்லா வத்திருச்சு குழம்பு, மிகவும் சுவையாக இருக்கும். சுவையான கடம்பா குழம்பு தயாராகி விட்டது. அந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க. அதே நேரத்தில் அடுத்து வர காணொலியை பார்க்கணுன்னா பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.